நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். அரசு வேலை சேனலுக்கு மீண்டும் ஒருமுறை உங்கள் அனைவரையும் வரவேற்கிறேன். இந்த வேலைவாய்ப்புகள் நாம தேசிய வேளாண் வளர்ச்சி வங்கின்னு சொல்லக்கூடிய நபார்டு வங்கியிலிருந்து அலுவலக உதவியாளர் பணியிடத்திற்கான வேலைவாய்ப்பு அறிவிப்புகள் வெளியிட்டிருக்காங்க. 10ஆம் வகுப்பு பாஸ் பண்ண அனைவருமே தாராளமாக இதுக்கு விண்ணப்பிக்க முடியும். சரிங்களா, மொத்தமாக 73 காலிப்பெண்கள் இருக்கிறதா அறிவிக்கப்பட்டிருக்கு. இந்த வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து மாவட்டத்தை சேர்ந்தவங்க தாராளமாக விண்ணப்பிக்க முடியும். சரிங்களா, இதை பற்றிய கூடுதல் விவரங்கள் இந்த வீடியோ பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் மறக்காம இந்த வீடியோக்கு லைக் கொடுங்க, உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அடுத்தடுத்து வரக்கூடிய வேலைவாய்ப்பு சார்ந்த தகவல்களுக்கு அரசு வேலை சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். நபார்டு வங்கின்னு சொல்லக்கூடிய நேஷனல் பேங்க் ஃபார் அக்ரிகல்ச்சர் அண்ட் ரூரல் டெவலப்மெண்ட் சொல்லக்கூடிய இந்த வங்கியிலேருந்து அதிகாரப்பூர்வமாக ஆஃபீஸ் அட்டண்டன்ட்டுக்கான நோட்டிஃபிகேஷன் வெளியிட்டிருக்காங்க. இதற்கு நீங்கள் ஆன்லைன் மூலமாக விண்ணப்பிக்க முடியும். சரிங்களா, ஆன்லைன் மூலமாக விண்ணப்பிக்கிற தேதி இன்றிலிருந்து, அதாவது 25 டிசம்பர் 2019 தொடங்கி 12 ஜனவரி 2020 வரைக்கும் நீங்கள் ஆன்லைன் மூலமாக விண்ணப்பிக்க முடியும்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஸோ இதற்கான எலிஜிபிலிட்டி விவரங்களும் கீழே கொடுக்கப்பட்டு சரிங்களா. ஆன்லைன் மூலமாக விண்ணப்பிற்கான வெப்சைட் வந்து www.nabard.org சொல்லக்கூடிய இந்த அஃபீஷியல் வெப்சைட் மூலமாக மட்டும்தான் நீங்கள் விண்ணப்பிக்க முடியும். ஓகேங்களா. ஸோ இதற்கான இம்பார்ட்டன் டேட்ஸை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே சொன்னப்போ 25th டிசம்பர் இன்னிலிருந்து தொடங்கி 12th ஜனவரி வரைக்கும் நீங்கள் ஆன்லைன் மூலமாக பே பண்ணிக்கலாம். இதற்கான ஆன்லைன் எக்ஸாமினேஷன் ஃபீஸ் அப்ளிகேஷன் ஃபீஸ் எல்லாமே வந்து நீங்கள் ஆன்லைன் மூலமாகவே பே பண்ணிக்க முடியும். சரிங்களா, இதற்கான எக்ஸாமினேஷன் அதாவது ஆன்லைன் பேஸில் டென்டேட்டிவ் ஷெடியூல் பார்த்தீங்கன்னா ஃபெப்ரவரியில் நடைபெறும் சொல்லி சொல்லியிருக்காங்க. இந்த டேட்ஸை பொறுத்த வரைக்கும் மாற்றம் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்ற தகவலும் இங்கே சொல்லப்பட்டிருக்கு. சரிங்களா, அதில் வேகன்சி ஸ்டேட் வைஸ் வேகன்சிஸ் கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு ஸ்டேட்லேயும் எத்தனை வேகன்சி இருக்குது அப்படின்ற தகவல் இங்கே கொடுக்கப்பட்டிருக்கு. ஒரு முறை செக் பண்ணிக்கோங்க. இதில் டோட்டல் நம்பர் ஆஃப் வேகன்சி 73 இருக்குது. அதுபோல் ஒவ்வொரு கம்யூனிட்டி வைஸ் வேகன்சியும் தனித்தனியாக கொடுத்துருக்காங்க. 1 to 48 எஸ்சிக்கு 1, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எஸ்டிக்கு 9, ஓபிசிக்கு 13, இந்த மாதிரி தனித்தனியான வேகன்சி கொடுத்துருக்காங்க. அதில் நீங்கள் எந்த கம்யூனிட்டி வரீங்களோ அதற்கு ஏற்றார் போல நீங்கள் செக் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா. ஸோ அதற்கு அடுத்ததாக அதாவது நீங்கள் ஏதாவது ஒரு ஸ்டேட்டில் உள்ள வேகன்சிக்கு மட்டும்தான் விண்ணப்பிக்க முடியும் அப்படின்ற தகவலும் சொல்லப்பட்டிருக்கு. ஸோ நீங்கள் 1க்கும் மேற்பட்ட ஸ்டேட்டில் உள்ள வேகன்சிஸ்க்கு விண்ணப்பிக்க முடியாது. சரிங்களா, அடுத்ததாக எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன். எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பொறுத்த வரைக்கும் 1/12/2019 அன்றைய தேதி அடிப்படையில் 10ஆம் வகுப்பில் தேர்ச்சி பெற்றிருந்தால் தாராளமாக நீங்கள் விண்ணப்பிக்க முடியும். சரிங்களா, அந்தந்த ஸ்டேட்டில் இருக்கக்கூடிய அந்த எஸ்எஸ்எல்சி எஸ்எஸ்சி மெட்ரிகுலேஷன் அந்த குவாலிஃபிகேஷனுக்கு ஈக்குவலான குவாலிஃபிகேஷன் நீங்கள் பெற்றிருக்கணும். அதில் ரொம்ப முக்கியமான தகவல், நீங்கள் டிகிரி அதாவது கிராஜுவேஷன் அல்லது ஹையர் குவாலிஃபிகேஷன் இருக்கவங்க விண்ணப்பிக்க வேண்டாம்னு தெளிவாக சொல்லியிருக்காங்க. ஸோ இன் கேஸ் நீங்கள் வந்து 10th அல்லது பிளஸ் 2 முடிச்சிங்க தாராளமாக அப்ளை பண்ணலாம். அதை தாண்டி நீங்கள் டிகிரி போஸ்ட் கிராஜுவேட் டிகிரி அந்த மாதிரி முடிச்சவங்க எலிஜிபிள் கிடையாதுன்ற தகவல் சொல்லிட்டாங்க. ஸோ நீங்கள் வேஸ்ட்டாக அப்ளை பண்ண வேண்டியதில்லை. ஓகேங்களா. ஸோ அதனை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா ஏஜ் பொறுத்த வரைக்கும் 1/12/2019 அன்றைய தேதி அடிப்படையில் குறைந்தபட்சம் 18 வயசும் அதிகபட்சம் 30 வயசு கம்ப்ளீட் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கான பிறந்த தேதியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் 1/12/2001 தொடங்கி 2/12/1989 இந்த டேட் ஆஃப் பர்த்துக்குள்ளே பிறந்தவங்களாக இருந்தால் தான் விண்ணப்பிக்க முடியும். சரிங்களா, அந்த ரெண்டு தேதியும் இன்க்ளூட் தான் சொல்லி சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, அதுக்கடுத்தா வந்துட்டு ஆஸ் பர் சென்ட்ரல் கவர்மெண்ட் நாம்ஸ் படி எஸ்சிஎஸ்டிக்கு 5 ஆண்டுகளும் ஓபிசிக்கு 3 ஆண்டுகளுக்குமான வயது தளர்வும் கொடுத்துருக்காங்க. பிடபிள்யூடி கேண்டிடேட்ஸ்க்கு 10 ஆண்டுகளுக்குமான வயது தளர்வு இங்கே கொடுக்கப்பட்டிருக்கு. ஓகேங்களா. ஸோ ஏஜ் ரிலாக்ஸேஷன் பொறுத்த வரைக்கும் அந்தந்த கம்யூனிட்டி சேர்ந்தவங்க அந்த டேட் ஆஃப் பர்த்லேருந்து கரெக்டாக 5 இயர்ஸ் நீங்கள் அடிஷனலாக சேர்த்துக்க முடியும். சரிங்களா, அதில் அதற்கு ஏற்றாற்போல் நீங்கள் விண்ணப்பிக்க முடியும். அதற்கு அதுபோல் எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷனுக்கான என்னென்ன கண்டிஷன் இருக்குது அப்படிலாம் கொடுத்துருக்காங்க, ஒரு ரெஃபர் பண்ணுங்கள். அதுக்கடுத்து செலெக்ஷன் ப்ரொசீஜரை பொறுத்த வரைக்கும் 2 ஃபீஸ் இருக்கும், ஒன்று ஆன்லைன் டெஸ்ட் இருக்கும், அதை தொடர்ந்து லாங்குவேஜ் ப்ரொஃபிஷியன்சி டெஸ்ட்னு சொல்லியிருக்காங்க. ஸோ டெஸ்ட் ஆஃப் ரீசன் ஆன்லைன் பேஸ்டு எக்ஸாமினேஷன் பொறுத்த வரைக்கும் மொத்தமாக வந்துட்டு 120 கேள்விகள் 120 மதிப்பெண்களுக்கு இருக்கும். 1.5 ஹவர்ஸ்க்கு ஆன்லைன் பேஸ்டு எக்ஸாமினேஷன் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. டெஸ்ட் ஆஃப் ரீசனிங்கில் வந்துட்டு 30 கொஸ்டின்ஸ் 30 மார்க், இங்கிலீஷ் லாங்குவேஜில் 30 அண்ட் ஜென்ரல் அவேர்னஸில் 30 அண்ட் நியூமரிக்கல் அபிலிட்டியில் 30 ஆக மொத்தமாக 120 மார்க்ஸ் இருக்கும், 1.5 ஹவர்ஸ்க்கு. ஓகேங்களா. அதுபோல் மெயின் ஆன்லைன் எக்ஸாமினேஷனை பொறுத்த வரைக்கும் 150 மார்க்ஸ் அதுபோல் 150 கொஸ்டின்ஸ் இருக்கும், 120 ஹவர்ஸ் அதாவது 120 மினிட்ஸ் சாரி 2 ஹவருக்கான எக்ஸாமினேஷன் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லி சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. ஸோ எக்ஸாமினேஷன் பொறுத்த வரைக்கும் இங்கிலீஷ் அண்ட் ஹிந்தியில் இருக்கும்ன்ற மாதிரி சொல்லி சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் அதற்கு ஏற்றார் போல் இங்கிலீஷில் நீங்கள் ஆன்சர் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா. இதில் நெகட்டிவ் மார்க்ஸ் கொடுத்துருக்காங்க, நீங்கள் 1/4 வந்து மார்க் வந்து நெகட்டிவாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஒன்று ஒரு கொஸ்டின் நீங்கள் ராங்காக எழுதிங்க அப்படின்னா 0.25 மார்க்ஸ் வந்து உங்களுக்கு பெனால்ட்டியாக அவங்க மைனஸ் பண்ணிடுவோம் அப்படின்ற தகவலும் இங்கே சொல்லியிருக்காங்க. அதை ஒரு முறை ரெஃபர் பண்ணிக்கோங்க. ஸோ அதற்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா கட் ஆஃப், அதாவது நீங்கள் வந்து 2 ஸ்டேஜ்லேயுமே எடுக்கக்கூடிய மதிப்பெண்கள் அடிப்படையில் கட் ஆஃப் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதுபோல் செலெக்ஷன் ப்ராசஸ் பொறுத்த வரைக்கும் ஸ்டேட் வைஸ் மெரிட் இருக்கும் அப்படின்ற மாதிரியும் சொல்லி சொல்லியிருக்காங்க. ஸ்டேட் வைஸ் மெரிட்டுக்கு ஏற்றப்பல ஃபைனல் செலெக்ஷன் இருக்கும். ஸோ அதுக்கடுத்து வந்துட்டு அந்தந்த ஸ்டேட்டில் அவங்க பணியமர்த்தப்படுவோம் அப்படின்ற தகவலும் இங்கே சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. அதுக்கடுத்து பயோமெட்ரிக் கேப்சரிங் அண்ட் வெரிஃபிகேஷன் இந்த மாதிரியான ஜென்ரலான இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் கொடுத்துருக்காங்க. எல்லாம் ஒரு முறை படித்து பார்த்துக்கோங்க. ஸோ ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். அதுபோல் அப்ளை பண்ணக்கூடிய மெத்தட் அப்ளை பண்ணக்கூடிய லிங்க்கு மற்ற நோட்டிஃபிகேஷன் எல்லாமே வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, அதில் போய்ட்டு நீங்கள் அதை செக் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா. ஸோ இந்த வீடியோ வேலைவாய்ப்பற்ற முழுமையான தகவல். இதெல்லாம் உங்களுக்கு சந்தேகம் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். அதுபோல் இந்த தகவல் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க, உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அடுத்தடுத்து வரக்கூடிய வேலைவாய்ப்பு சார்ந்த தகவலுக்கு அரசு வேலை சேனலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன் யூஸ் பண்ணிக்கோங்க. மீண்டும் ஒரு பயனுள்ள வேலைவாய்ப்பு சந்திக்கிறேன். அதுவரை அனைவருக்கும் நன்றி.